ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், குட் மார்னிங். இப்போ வந்து ராயல் ஆர்ட்ஸில் ஒரு புது சார்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எப்படின்னா இனிமேல் விட்ரால் வந்து நம்ம பேங்க்குக்கு எடுக்க முடியாது. விட்ரால் அமௌண்ட் உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் ஐடி போட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு டைரக்ட் கொடுத்துருக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு ரெண்டு டைரக்ட்டுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து யாருக்காவது அனுப்பிச்சு அவங்கள வந்து ஆக்டிவேட் பண்ணின பிறகு தான் உங்களோட வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து விட்ரா பண்ண முடியும். விட்ரா மீன்ஸ் பேங்க்குக்கு கிடையாது, நீங்கள் அதை மணியாக்க முடியும். எப்படி மணியாக்குறது அப்படின்னா, அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேரை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அவங்களுக்கு நீங்கள் இந்த மணியை யூஸ் பண்ணிக்கலாம், அவங்கள்ட்ட நீங்கள் மணி வாங்கிக்கலாம். இப்போ ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி ரெண்டு பேருக்கு அவங்க பேமெண்ட்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் உங்கள் லீடர்ஸ்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய வேலெட்டில் 3,000 ருபீலேருந்து 3,000 ருபீ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ கன்வெர்ட் பண்ணலான்னா, 1,000 ருபீஸ் அவங்க ஆட்டோ அப்கிரேடுக்கு எடுத்துக்குவாங்க, அதை நீங்கள் எடுக்க முடியாது. ஸோ 2,000 ருபீஸை மட்டும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலான்னா, ஆட்டோ கன்வெர்ட், அதை கன்வெர்ட் இருக்குது ஃபண்ட் கன்வெர்ட்டுன்னு, நான் அதை உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த இது மூலமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு 2,000 பண்ணிங்கன்னா 1,700 சம்திங் வந்து நிற்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஐடியை ஆக்டிவேட் பண்ண முடியும். 1,500 ரூபா ஒருத்தங்கள்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா நீங்களே ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். நீங்கள் யாருக்கும் சென்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இன்னும் ஒருத்தர் போட்டால் நீங்கள் 5,000 வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு இல்லையா. 4 பேர் போட்டால் 5,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. அப்போது இன்னொருத்தங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணின பிறகு 3,000 to 5,000 உங்கள் வேலெட்டில் இருக்குதுன்னா, நீங்கள் வந்து 2,000 வந்து விட்ரால் மணி ஆக்க முடியும். ஆனால் அப்கிரேடு இப்போ அந்த டைம் உங்களுக்கு கிடையாது. செகண்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷனில் அப்கிரேடு இல்லை, நோ அப்கிரேடு. அப்புறமா தேர்டு பாருங்கள், இன்னொரு ரெண்டு டைரக்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா 5,000லேருந்து 10,000 வரைக்கும் உங்கள் வேலெட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கக்கூடியது 2,000 தான். விட்ராயல் இன்கம் 2,000 தான் போட்டிருக்காங்க. 3,000 வந்து ஆட்டோ போல் அப்கிரேடுக்கு அவங்களே எடுத்துடுறாங்க, சரியா? 2,000 விட்ராயல்னு போட்டிருக்காங்க. மேபி அது 7,000 இருக்கும்னு நினைக்கிறேன், அது நம்ம கேட்டுக்கலாம், சரியா? சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது இதில். ஸோ அது வந்து 7,000 இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து போட்டு கொடுத்துக்கலாம். அதாவது நியூ மெம்பர்ஸ்க்கு நீங்கள் போட்டு கொடுத்துக்கலாம், அப்படி தான் வரும். அடுத்தது பாருங்கள், 4 டைரக்ட் கொடுக்கும்போது இது எல்லாமே சேம் தான். 4 இப்போ மொத்தம் 10 டைரக்ட் கொடுத்தா நீங்கள் 25,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும்னு இருந்தது, பேங்க்குக்கு விட்ரா பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய நியூ மெம்பர்ஸ்கிட்டேருந்து நீங்கள் ருப்பீஸை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி அதை வந்து ருப்பீஸாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, சரியா? ஸோ அதுதான் இப்போ வந்து 4 டைரக்ட்ஸ், மொத்தம் 10 டைரக்ட். 4வது காலம் பார்த்தீங்கன்னா 10,001லேருந்து 25,000 வரைக்கும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதில் 5,000 அவங்க ஆட்டோ அப்கிரேடே பண்ணிடுறாங்க, அவங்களே பண்ணிடுறாங்க. ஸோ மீதி வந்து 15 இருக்கும் இல்லையா, அதில் 10 வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? யூஸ் பண்ணிக்கலாம் மீன்ஸ் உங்கள் டீமுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். அப்புறம் ஒரு 10 டைரக்ட் கொடுத்தீங்கன்னா 25,000 to 25,000க்கு 0 போட்டிருக்காங்க. 25,000 1 ருபி 250,000 வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அவங்க வந்து 10,000 ரூபாய் அப்கிரேடுக்குன்னு பண்ணிடுறாங்க. ஸோ 25,000 தான் வரும், 25,000ல் 15,000 நீங்கள் வந்து யூஸ் பண்ணிடலாம். யூஸ் பண்ணலாம் மீன்ஸ் மணியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 6வது பாருங்கள், ஒரு 10 டைரக்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 50,001லேருந்து 95,000 வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் அதில் 20,000 பிடிச்சிக்கிடுவாங்க, மீதி 25,000, அதாவது டோட்டல் 45,000 இருக்குல்ல, மீதி 25,000 நீங்கள் வந்து ஐடி போட்டு மணியாக்கிக்கிட வேண்டியது, ஓகேயா? அடுத்து 7வது பாருங்கள், 10 டைரக்ட், இன்னொரு 10 டைரக்ட் கொடுத்ததுக்கப்புறம் 95,000 to 1 ருபிலேருந்து 1,50,000 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேம் தான், நம்மளுக்கு வர வேண்டியது பேங்க்குக்கு விட்ரா பண்ணாமல் ஆட்டோ அப்கிரேடுக்குன்னு அவங்களே பிடிச்சிடுறாங்க, ஓகேவா? இதில் பாருங்கள், 30,000 பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு 25 மீதி தராங்க, சரியா? ஸோ 55 மீதி தராங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஹையர் இது போகும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் ஒரு 10-20
டைரக்ட் கொடுக்குற மாதிரி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் போகிறத நம்ம எப்படி செய்யலான்னு பிளான் பண்ணி கூட நம்ம ஃபுல்லாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஒரு சில பேர் இதெல்லாம் திங்க் பண்ணி அவங்களாவே கையிலேருந்து காசை போட்டு டோட்டலாக 1.5 லட்சம் செலவு பண்ணால் 5 லேக்ஸ் கிட்டே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பட் ஆட்டோ பூல் இன்கம்ங்கிறது அன்லிமிட்டடாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐடி போட்டாங்க அப்படின்னா ஆட்டோ பூல் இன்கம் 1000 ருபீஸில் அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். நியூ மெம்பர்ஸ் வர 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 உங்களுக்கு அதை வந்து 4 டைரக்ட் கொடுத்துருந்தா போதும், நீங்கள் வந்து எனி டைம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை வந்து கண்ட்ரோலே பண்ணல அவங்க. ஓகேவா, அன்கண்டிஷன். ஸோ மற்றதாக தான் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான்னு நினைக்கிறேன். பட் டைரக்ட் கொடுக்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி டைரக்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்துட்டு ஆட்டோ ஃபில் இன்கம்மை வந்து எடுத்துக்கலாம். ஈவன் அவங்க வந்து 4 டைரக்ட் தான் மேக்ஸிமம் கொடுக்குறாங்க, கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னாலும் 1000 ரூபாய் ஐடி அவங்களுக்கு வந்துருச்சு ஆட்டோ போல்ல அப்படின்னா அதுவே 800 ரூபாய் வரும்போது அவங்க விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி ஒரு இன்கம் அவங்களுக்கு ஷூராக இருக்குதுன்றது ஓகே தானே? சரியா, அப்படி அவங்க ஆட் பார்த்து இன்கம் ஏர்ன் பண்ண அவங்க கண்டிப்பாக ஷோ பண்ணுவாங்க, வேலெட்டில் இவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது, அப்போ கூட 2 பேர் ஆட் பண்ணணும், ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி க்ரோ பண்ணிக்க வேண்டிதான். சரியா, டைரெக்டே கொடுக்க மாட்டேன், ஒர்க்கே பண்ண மாட்டேன், ஆட் மட்டும் பார்ப்பேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக இது வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாரும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம். சரியா, மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.